ஓ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ வெல்கம் டு அல்க்ரோ தமிழா. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டேங்க்லாம் போகுது. நம்மளும் இன்றைக்கி டேங்க் தான் டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேங்க்குன்னு சொல்ல முடியாது, ஆர்டினோ டேங்க்னு சொல்லலாம், ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோல் டேங்க்னு சொல்லலாம். நான் வந்து பெங்களூரில் ஒன்று வாங்கினேன், ஒரு டேங்க் சாசி, அதை வச்சு நான் ஒரு ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோல் டேங்க்கை நான் மாற்றிட்டேன். சரி, காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இதான் அந்த டேங்க்கு பாத்தீங்களா, ஃபுல்லா பெல்ட் எல்லாம் வச்சு செம்மையா இருக்கு. மேல ஃபுல்லா பார்ட்ஸ் ஒட்டிட்டேன். போன வீடியோல பாத்திருப்பீங்க அந்த ஸ்மாலஸ்ட் ரோபோட்டு, அது நான் ப்ரோமினி யூஸ் பண்ணேன், இல்ல நானோ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேட்டரி வந்து நான் லிப்போ யூஸ் பண்ண போறேன் இந்த வாட்டி. அப்புறம் பிளஸ் ஒரு 9 வாட்ஸ் பேட்டரி ஆர்டினோக்கு. ப்ளூடூத் மாடியூல் எப்பவும் போல. இந்த வாட்டி L2 9810 மோட்டர் டிரைவர், போன வாட்டி L2 9 3D. ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் இதை எப்படி செஞ்சேன், இது பார்ட்ஸ் பற்றிலாம் இன்டெப்டாக சொல்கிறேன். அப்புறம் இதை டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். செம்ம ஸ்பீடாக போகும், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ போயிடும் ஸ்பீடில். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி ஃபுல்லாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஆர்டினோ நானோ யூஸ் பண்ணியிருக்கேன், HE05 ப்ளூடூத் மாடியூல், L2 9810 மோட்டார் டிரைவர். ஸோ இந்த மூணு பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டார் டிரைவர் வந்து மோட்டார்ஸ் கண்ட்ரோல் பண்ணேன். மோட்டார்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும் கியர் பாக்ஸோட. அப்புறம் இந்த பெல்ட் வந்து இது எல்லாமே நான் இந்த சாசி வந்து பெங்களூர்ல வாங்கினேன். இது எப்பயோ வாங்கினது, அவங்களுக்கு இப்போ வீடியோ பண்ணி காமிக்கிறேன். நான் இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த வீடியோலேயே காமிக்கிறேன், அது நெக்ஸ்ட் வரப்போகிற இதில் பாருங்கள். அப்புறம் நான் பவர் சப்ளை சொல்கிறேன். பவர் சப்ளை வந்து நான் லிப்போ பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன், லித்தியம் பாலிமர், 1.3 ஆம்ப்ஸ் பேட்டரி. நீங்கள் வேற ஏதாவது பேட்டரி ட்ரை பண்ணலாம், ஒருவேளை அவங்களாம் இது வாங்க முடியலனா. ஆர்டினோவை பவர் பண்ணுறதுக்கு நான் 9 வாட்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறேன், நார்மல் 9 வாட்ஸ் பேட்டரி. இதில் வந்து நான் 9 வாட்ஸ் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு ஆர்டினோ பவர் பண்ணிடுவேன். இதில் வந்து நான் லிப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு L2 9810 மோட்டார் டிரைவரை பவர் பண்ணிடுவேன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே L2 9810 மோட்டார் டிரைவரோட கிரவுண்டையும் ஆர்டினோ கிரவுண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடணும், இல்லாட்டி ஓடாது. காமன் கிரவுண்ட் இருக்கணும் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு அடியில் வந்து ஒரு 9 வாட்ஸ் பேட்டரியை க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லோப்ஸ்லாம் ஏறும் போது, இப்போ ஸ்லோப்ஸ் இப்படி ஏறுதுன்னா அது வந்து பின்னாடி அப்படியே சாஞ்சிடுது, பிகாஸ் இங்கே வெயிட் இல்லாததுனால. அதனால் இங்கே 9 வாட்ஸ் பேட்டரி போட்டோன்னே இங்கே வெயிட் இன்க்ரீஸ் ஆகி முன்னால் வந்துடுது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, L2 9810 மோட்டார் டிரைவருக்கு 4 பின் போகும். எனேபிள்லாம் அது ஏற்கனவே கனெக்ஷன் குத்தாச்சு, இங்கே ஒரு ஜம்பர் போட்டாச்சு, அது 5 வோல்ட்ஸ்க்கு போயிடும். இது 4 வயர் வந்து டிஜிட்டல் பின்ஸுக்கு போகும், 2, 3, 4, 5க்கு. நெக்ஸ்ட் ப்ளூடூத் மாடியூலுக்கு TX RX VCC GND அப்படி போயிடும். இவ்வளோதான் இதோட கனெக்ஷன்ஸ், ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுலையே. இந்த சாசி வந்து உங்களுக்கு வேணால் எங்கே வேணால் வாங்கலாம், சென்னையிலே கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கோடிங் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், என் வெப்சைட் லிங்க் கீழே போடுறேன், போய் பாருங்கள். சர்க்யூட்டும் ஈஸி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம், 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டு, அப்புறம் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டு, நான் எங்கெல்லாம் க்ளூ போட்டேன் கனெக்ஷன் வெளில வராமல் இருக்கிறதுக்கு, இங்கே ஃபுல்லாக க்ளூ போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் எல்லாமே பார்ப்பீங்க, அது எப்படிலாம் போகும், எந்த டைரக்ஷன்லாம் போகும், எல்லாமே பார்ப்பீங்க. நான் அதே ஆப் தான் யூஸ் பண்ணுறேன், நேற்று என்ன ஆப் யூஸ் பண்ணணும் அதே ஆப் தான். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் என்னோடய மாடியில் இருக்கேன். இப்போ வந்து நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன் ஃபுல்லாக, அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது, எப்படி டக்கு டக்குன்னு பிரேக் பிடிக்குதுன்னு உங்களால் எல்லா பார்ட்ஸு பார்க்க முடியும். எல்லாமே ஆன் ஆயிருக்கு, எல்லாமே கனெக்டிவ் பண்ணிட்டேன். ப்ளூடூத்தோட ஒரு டேப்ல எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபார்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்களா எவ்வளோ டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துச்சு. அப்புறம் அதோட பிரேக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிக்குது, பிகாஸ் கோர்டில் எலக்ட்ரானிக் பிரேக்கிங்னு ஒன்று இருக்குது அதனால. அப்புறம் அதில் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள், 12 வோல்ட்ஸ் தரதுனால ஃபாஸ்ட்டாக போகுது, டேர்னும் பண்ண முடியும். நேற்று சொன்ன மாதிரியே அந்த ஃபார்வர்ட் ப்ளஸ் ரைட் ப்ரெஸ் பண்ணால் ஒரு வீல் மட்டும்தான் சுற்றோம், அப்புறம் வெறும் ரைட் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் 2 வீலும் சுற்றோம். ஸோ இப்படி தான் வேலை செய்யும் இது. ஒருவேளை உங்களுக்கு இது வேலை செய்யலைன்னா, அதாவது ரெண்டு வீலும் ஒரே டைரக்ஷனில் ஓடலைன்னா,
உடனே நீங்கள் கோடில் போய் அந்த பின்ஸ் மாற்றணும், டிஜிட்டல் பின்ஸு, இல்லாட்டி நீங்கள் போலாரிட்டி மாற்றணும், இல்லாட்டி நீங்கள் இங்கே இருக்க மோட்டார் டிரைவர்லேருந்து வர கனெக்ஷனே இங்கே மாற்றிடலாம் இந்த ரெண்டு பின்ஸை. ஒருவேளை உங்களுக்கு கரெக்ட் டைரக்ஷனில் ஓடலைனா, இப்போ ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணால் ஒரு வீல் பேக்வேர்டில் ஓடுது, ஒரு வீல் ஃபார்வர்டில் ஓடுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இது இப்படி தான் வேலை செய்யும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் டேங்க் மேலே மேலேயும் ஒரு ஃபோன் ஓட்டிட்டு அதுலேருந்தும் காமிக்கிறேன் அந்த கேமரா வியூ எப்படி இருக்குன்னு. நான் மேலே இங்கே டேங்க் மேலேருந்து காமிக்கிறேன், டேங்க்கு அந்த ஃபோன்லேருந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே பாருங்கள். அப்புறம் இப்போ எப்படி ஓடுதுன்னு நம்ம பார்க்கலாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஃபஸ்ட்டே பார்த்தீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. இப்போ பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே, எப்படி நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணேன், அப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு. இந்த ப்ராஜெக்டில் லித்தியம் பாலிமர் பேட்டரி மாதிரி தான் கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் லித்தியம் அயான் யூஸ் பண்ணலாம். லித்தியம் அயான்லேயே 12 வோல்ட்ஸ் தான் விற்கிறாங்க, ஒரு 350 ருபீஸ்க்குலாம் விற்கிறாங்க. அது போய் வாங்கி செக் பண்ணி போட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் L2 9810 மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணனால அது ஹீட் சிங்க் இருக்குது. ஸோ அவ்வளோவா ஹீட் வரல, ஹீட் வந்தாலும் ஹீட் சிங்கில் போயிடுது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு பார்த்துருப்பீங்க, 360 டிகிரி டர்ன்ஸ்லாம் ஆச்சுச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக போச்சுன்னு. நீங்கள் வேறு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட யூஸ் பண்ணலாம், அடினோ நானோ தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அடினோ யூனோ ப்ரோமினி எது வேணால் யூஸ் பண்ணலாம். கோட் வந்து எல்லாத்துக்குமே வேலை செய்யும். நேற்று அந்த ஸ்மாலஸ்ட் ரோபோட் கோடும் இந்த கோடும் சேம் தான். அதில் L2 9 3D யூஸ் பண்ணியிருந்தேன், இதில் L2 9810 யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த 9 வோல்ட்ஸ் பேட்டரி வந்து அந்த தனியாக அந்த அடினோ நானோக்கு தனியாக வச்சிருந்தேன். அந்த லிப்போ பேட்டரியிலேருந்து பவர் சப்ளை கொடுக்காம 9 வோல்ட்ஸ் தனியாக கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ், நம்ம டோட்டல் எல்லா வீடியோஸ் சேர்த்து நம்மளுக்கு 1000 வியூஸ் தாண்டிச்சு. ஸோ பெரிய விஷயம் தான், நான் 9 டேஸில் இவ்வளோ அதிகமாக வியூஸ் தாண்டது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாம் இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இனிமேலும் இப்படி ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா இன்க்ரீஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் பாய் பாய்.